ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपस्मरे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परा। ஆழ்வார்களுடைய அனுபவத்திலே இன்று ஒரு இயலச் சொல் குலசேகரருடைய அனுபவங்களிலே அடிசூடும் அரசு, அடிசூடும் அரசு என்ற ஒரு சொல்லலை அனுபவிக்க இருக்கிறோம். குலசேகர ஆழ்வார் ராமனிடத்திலே மிகவும் ஈடுபட்டவர். ராமாயணம் கேட்கும் பொழுது ராமன் தனியாக செல்கிறான் கரதூஷண வதத்திற்காக என்று கதை சொல்பவர் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கேட்கின்ற பக்தராகிய குலசேகரருக்கு தாங்கவில்லை. தன்னுடைய தளபதியை அழைத்து, தளபதி நமது படையை கொண்டு வா, எம்பெருமான் தனியாக செல்லுகிறார் என்று சொல்லும் அளவுக்கு காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி எம்பெருமானோடு இணைந்து இருப்பவர் குலசேகரர். வாழ்க்கையே எம்பெருமானோடு இணைந்து வாழ்க்கையை நடத்துபவர். பஞ்சகால பாராயணர்கள் என்று சொல்லுகிறார்கள். காலையிலிருந்து மாலை வரை, இறுதி வரை, இரவு வரை எம்பெருமானுக்காக, எம்பெருமான் திருவாராதிற்காக பொருள்களை சேகரித்தல், அந்த பொருளை எம்பெருமானுக்கு உபயோகப்படுத்துதல், அந்த பெருமான் சம்பந்தமான காலட்சேபங்களை கேட்டல், அது சம்பந்தமாகவே தியானம் செய்தல், இப்படி எப்போதும் முப்போதும் அப்போதைக்கு அப்போது ஆராய்ந்தமான எம்பெருமானையே நினைந்து ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்பவர்கள் அடியார். பெருமாள் திருமொழியை குலசேகர ஆழ்வார் இறுதியாக முடிக்கின்ற அளவிலே இராமாயண கதை சுருக்கத்தோடு முடிக்கிறார். மதுரேல சமாபயத்தின் சொல்லுவார்கள், இனிமையோடு முடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இங்கே இருளிரிய சுழர்மணிகள் இமைக்கும் நெற்றி என்று, இருள் இறிய என்று, அந்தகாரம் அழிய வேண்டும், அஞ்ஞானம் அழிய வேண்டும் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பெருமாள் திருமொழி நலன் திகழ் நாரன் அடிக்கி நண்ணுவாரே என்று முடிகிறது. அடிக்கி நண்ணுவாரே, அடிசூடும் அரசல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே என்ற அற்புதமான பாசுரம். அந்த பாசுரம் அங்கனெடும் அதில் புடைசூ என்ற பதிகத்திலே இடையிலே வருகிறது. முதல் பாசுரமே அற்புதமாக அமைகிறது. அங்கனெடும் அதில் புடைசூடையொத்தி என்னும் அணி நகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதீரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வர் எம்பெருமான் தன்னை என்று குலோகன் குளிரக்கானு நாளே அங்கனெடுவதில் புடசூடையொத்தி என்னும் மணி நகரத்து. இந்த உலகத்திலே உள்ள அற்புதமான ஏழு நகரங்களிலே அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரவதி என்ற ஏழு நகரங்களிலே முதலாக இருப்பது அயோத்தி. அயோத்தியா நாமநகரி புண்ணியா பாபகரி சுபா என்று சொல்வார். அங்கனெடுமதில் புடசூழ் அயோத்தி என்னும் மணி நகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோ விளக்காய் தோன்றி. அருமையாக பேசுகிறார். வெங்கதிரோன் குலத்திற்கோ சுவாகு வம்சப்பிரபவகாராமோ நாம் அஜனை சுதகா. வெங்கதிரோன் குலத்திலே, சூரிய குலத்திலே பிறக்கிறான் ஒரு விளக்காக, அயோத்தியிலே ஒரு விளக்காக. ஆனால் அந்த விளக்கு எல்லாவற்றையும் விளக்குகிறது. விண் முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை, இதை கம்பநாடன் அழகாக பேசுகிறார். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, பொய்யோ எனும் இளையாளோடும் இளையானோடும் போனான்
ஐயோ மரகதமோ மரி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் படிவென்பதோர் அடிகளுடைய கதிரவன் ஒளி காகுத்தினத்திலே மறைந்து விட்டது என்றாரங்க. இங்கே பெண்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வில் முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சர்வஜன சம்மானித இந்த உலகம் முழுதும் வியாபித்தான். கடைசியிலே ராமனுடைய ராவண சம்ஹாரம் முடிந்து சீதையை அங்கீகரிக்க வேண்டிய சமயத்திலே அத்தனை தேவர்களும் இங்கே வருகிறார்கள். வந்து ராமனை கொண்டாடு பகவான் நாராயணகா என்று கொண்டாடுகிறார். பின் முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலை அப்படிப்பட்ட ராமனை திருச்சித்திரகோணத்திலே கண்டு அனுபவிக்கிறார். இதிலே பல விஷயங்கள் சொல்லுகிறார். முக்கியமாக பரதனை பற்றி சொல்லும் பொழுது பக்தியுடைய குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசுமீந்து அரசுமீந்து என்று சொல்லவில்லை, பாதுகமும் அரசுமீந்து திருவடியோடு சேர்ந்த அரசு. அதே மாதிரி ஏழாவது பாசத்திலே சொல்லும் பொழுது குறை கடலை அடலம்பால் மருக வெய்து குறை கட்டி மறுகரையை அதனாலேறி எரி நெடுவேல் அரக்கரோடு இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டு அவன் தம்பிக்கு அரசு மீந்து திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே அடிசூடும் அரசையல்லால் புதுசாக புதிதாக ஒரு வழியை உண்டாக்குகிறார். மதுரகவி கண்ட வழியே தொல்வழியே நல்வழி என்று பேசுவார் நமது வேதாந்த தேசிகள். அடிசூடும் அரசல்லால் விடலறிய பெரிய மெருமாள்மை பதங்களே ஒரு சகடமுடைய ஒரு காலோ துணந்தன உடன் மருத முடிய ஒரு போதில் தவழ்ந்தன அதனுடைய விஜயநமர் தேரில் திகழ்ந்தன அணி குருகை முனிவர் நாவுக்கமைந்தன. திருவடிய பெருமை இருக்கிறதே சொல்ல சொல்ல மாலாது. துயரடி சுடரடி தொழு தேடல் உண்மனி சாமவேத சாரத்தின் முதல் சாரம் அதுதான். அடிசூடும் அரசல்லால் இவர் யார்? இவர் கொற்றவேல் கொடைக்குலசேகரன். மற்ற சோழ பாண்டியர்களை வென்றவர். அவர் சொல்லுகிறார் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்தம் குணேஷு சார்வபௌமி என்று தயாசகத்திலே பேசுவது போல இந்த சக்கரவர்த்தி தன்னை அடக்கிக் கொண்டு அடிபணிந்து எம்பெருமானுடைய அற்புதமான அடியரசை வேண்டுகிறார். முடியரசானவர் அடியரசை வேண்டுகிறார். எனவே முடியாட்சி வேண்டாம், முடியாட்சி முடிந்து போகட்டும், அடியாட்சி தழுக்கட்டும், அடியாட்சி அடிசூடும் அரசல்லால் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக வெண்ணேன் மற்றரசுதானே. ஆகையினாலே அடிசூடும் அரசு என்று இந்த அடியார்களுடைய ஆட்சி எங்கு பார்த்தாலும் அந்த வைணவ அடியார்கள் வன் பெருவா நகமுய்ய அமர் அருளிய மண்ணுய்ய மண்ணுசையில் மனுஷருய்ய ஏற்கனவே பார்த்தோம். அப்படி எங்கு பார்த்தாலும் இந்த வைஷ்ணவ திரள் வைஷ்ணவ கூட்டம் வைணவர்கள் எம்பெருமானை ஏன் அவர் என்ன செய்கிறார்கள்? இனிதமர்ந்தவம் மானை ராமன் தன்னை ஏற்றுவார் இணையடியே ஏத்தினேனே. இந்த அடியார்களுடைய கூட்டம் இருப்பதனாலே என்ன ஆகிறதுன்னார், இந்த உலகமே தவமுடையதா ஆகிறது. எப்படி சொல்லுகிறார்? வலிவனக்கு வரை நடும் தோல் விராதை கொண்டு வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவனுக்கு நொக்கரக்கி முக்கை நீக்கி கரனோடு தூடலன் தன் உயிரை வாங்கி சிலை வணக்கி மான்மரியவைதான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள்
தலைவனுக்கு கைகூப்பி ஏத்த வல்லார் திரிதலால் தவமுடைய தரணிதானே. பண்புடையார் பற்றின்று உலகம் மதுவின்றேல் மண்புக்கும் ஆய்வது மண் என்றான். இந்த உலகம் எப்படி நிலைத்து நிற்கிறது என்றால் பண்புடையார் பற்றின்று உலகம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எம்பெருமானையே வாழ்த்துகிறார்கள். அவர்கள் எம்பெருமானை வாழ்த்தி எம்பெருமானை பாடி தெளிந்தும் பறந்தும் சொல்லாதார் என்று அழகாக பேசுகிறார்கள். வலியை வணக்கியவன் விராதன், கலையை வணக்கியவள் சூர்ப்பனகை. எனவே வலியை வணக்கிய விராதன் அழிந்து போனான், கலையை வணக்கிய நோக்கருக்கு மூக்கு நீக்கப்பட்டாள். சிலை வணக்கி என்று கவனிக்க வேண்டும். அற்புதமான வார்த்தைகள். சிலை வணக்கி என்று சொல்லுகிறார். அந்த சிலை வணங்க மாட்டேன் சொல்லியதாம். இங்கே ஒரு அருமதி நயம் இருக்கிறது. சிலையும் வணங்கவில்லை, எம்பெருமான் வணக்குகிறார், மானை அடிக்கிறார், அதனாலே பெண்மானை எடுக்கிறார். ராமனுடைய வலது கையாக இருக்கக்கூடிய லட்சுமண பெருமாள் சீதைக்கு காவலாக இருக்கிறார். அந்த சீதை லட்சுமணனிடத்திலே அபசாரப்பட்டு பேசுகிறாள், நீ தனியாக நிற்கிறாயே, உன் காரணம் தெரிகிறது என்று சொல்லி லட்சுமணனை விலக்குகிறார். லட்சுமணன் விலக செல்லவில்லை, அவர் விலகி செல்லவில்லை, விலக்குகிறாள். எப்படி இந்த வில் வளைய மாட்டேன் என்றுதான், வில்லை வளைத்து நான் ஏற்றி அந்த மானை அடித்து அதனாலே பின்னாலே பல விபரீதங்கள் ஏற்படுகிறது. அதே மாதிரி இங்கே சிலை வணக்கி மான்மறிய வைதான் என்று சொல்வது போல அடுத்து ஒன்று சொல்லுகிறார், தலை வணக்கி என்று சொல்லுகிறார். இந்த தலை வணங்காது, தருதலையாக இருக்கும், அந்த தருதலையை வணக்க வேண்டும். தலையை வணக்கி கை கூப்பி ஏற்கவல்லாம் திரிதலால் தவமுடைய தரணிதானே. ஆகையினாலே இந்த அற்புதமான தில்லை நகர் திருச்சித்திரகூடத்திலே உள்ள எம்பெருமான் தான் இவன்தான். அவன் என்று நின்றான் அவன் இவன் என்று எத்தினாலும் இரஞ்சிமினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே. ஆகையினாலே அறிவுரை கூறுகிறார் பெருமாள் திருமொழி 105 பாடல்கள். அதிலே கடைசியாக இருக்கக்கூடிய பதிகம் அங்க நெடு மதில் புடைசூடு என்று ராமாயண சுருக்கம். அதிலே அடிசூடும் அரசல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே என்று பேசுகிறார் என்று சொன்னால் மிகச்சிறந்த அரசன் இங்கே திருவி கல்யாணசுந்தர முதலியார் ஒருவர். தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த தமிழ் தலைவர் அவர். அவர் சொல்லுகிறார், படலாடும் அரசியலால் பக்தி மனம் போச்சே, பரமானின் அரசியலை பரப்ப மனம் கொண்டேன். கவனிக்க வேண்டிய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், கடலாடி வளம் வந்து கை தூவேன், கோயில் கமல முகம் கண்டு கண்டு கனின் துருகி நிற்பேன், படலாடும் அரசியலால் பக்தி மனம் போச்சே, பரமா நின் அரசியலை பரப்ப மனம் கொண்டேன். உடலாடும் வேளையுரின் உளமாடும் என்றோ, உளமாடி வாழவிங்கே ஒரு கணவும் தரியேன், மடலாடும் பாவயதம் மனம் பெரியோ உடையே, மகிழல்லிக்கேணியமர் மனவாளே. எனக்கு படலாடும் அரசியல் வேண்டாம், பரமா நின் அரசியல் வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மாதிரி இங்கே அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே என்று மிகச்சிறந்த அரசை நமக்கு தருகிறார் அடியரசு. பாதுகா சாம்ராஜ்யம், அந்த பாதுகா சாம்ராஜ்யத்திலே நாம் பக்தர்களாகி மகிழ்வோமாம் என்று கேட்டுக்கொண்டு, ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகனாதன் புரிந்திடு நன்மையை புண்மையினாவும் புகன்றிடுமோ, தேனமல் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே, வானவர் கை தொட வண்டி நமாத்தெழவாழ் தொடி சூவகுடிமே. மங்களாசாசனபரி மதாச்சாரிய புரோகமி சர்வைசபூபைராச்சாரியை கிருத்தாயாச்சு மங்களம் லக்ஷ்மி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் மிகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.